பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நரேந்திர மோடி அவர்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்ட்டு அப்போசிஷன் பார்ட்டிஸ் நிறையா யுக்திகளை கையாண்டுட்டே வராங்க. அதில் ஒரு மிக முக்கியமான டூல் கிட் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட், விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறத நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், இன்னும் பல இடங்களில் விவசாயிகள்லாம் போராடுறாங்க, நரேந்திர மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக இருக்குது, நரேந்திர மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஒன்றுமே பண்ணுறதில்லை, அதுவும் பாருங்கள் இவ்வளோ நாட்களாக அந்த விவசாயிகள் போராடுறாங்க, இன்னுமே அவர்களை கண்டுக்கவே இல்லை, அவர்களுடைய குறைகளை தீர்க்கலை அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு வரலாம். ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு லாபி, இதற்கு பின்னாடி ஒரு டூல் கிட், இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மெக்கானிசம், மெஷினரி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங்கோட மிகப்பெரிய அளவில் காலிஸ்தானி பேக்கப்போடு நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கான ஆதாரத்தை நம்மளால் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியும். இந்த ஒரு காணொலியில் சுருக்கமாக இந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி நம்ம நிறைய ஆதாரங்களை வைக்க போகிறோம். எப்படி நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக இந்த சோ கால்டு ஃபார்மர்ஸ், விவசாயிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சில நபர்கள் போராடுறாங்க இல்லையா, அவர்களுடைய உண்மை முகத்தை பார்க்கலாம். அடிப்படையில் நம்ம எல்லாருமே உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக தான் இருக்கும். இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்தவரை விவசாயிகள் அப்படிங்கிற போர்வையில் இருப்பவர்களுக்கு சிம்பதைசஸாக மாறாமல் நடுநிலையான பார்வையிலேருந்து பார்த்தா மட்டும் தான் உண்மை என்ன அப்படிங்கிறது புரியும். விவசாயிகள் அப்படின்னு சொன்னாலே நாடு முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து போராடணும் இல்லையா, விவசாயிகளுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னா நாடு முழுக்க அதற்கான போராட்டங்கள், கண்டன குரல்கள், ஆர்ப்பாட்டங்கள் தெரியணும். ஆனால் இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது ஹரியானா, பஞ்சாப், இன்னும் குறிப்பாக பஞ்சாப், அதை சுற்றி உள்ள சில பகுதிகளிலேருந்து மட்டும்தான் இந்த விவசாயிகள் வந்து போராடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். சாதாரணமாக விவசாயி என்பவர் தேசத்துக்கு எதிராக, தேச நலனுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டார். நம்ம ஊரில் கூட எக்கச்சக்கமான விவசாயிகள் இருக்காங்க, யாராவது ஒருத்தராவது ஒரு வன்முறையில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியுமா, தேசத்துக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்கிறோம்னா இந்த விவசாயிகள் எப்பேற்பட்டவர்கள் என்றால் கடந்த முறை மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்தது, ஒட்டுமொத்த ஹைவேஸையும் பிளாக் பண்ணி டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் பிளாக் பண்ணி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். எதற்காக அப்படின்னு சொன்னால் இந்த நான்கு வேளாண் சட்டங்களை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது, அந்த வேளாண் சட்டத்திற்கு எதிராக இவங்க குரல் கொடுத்தாங்க, அதற்காக மிகப்பெரிய அளவில் வன்முறையில் ஈடுபட்டாங்க, அங்கு இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளை தாக்கினார்கள். இன்னும் மிக முக்கியமாக 26 ஜனவரி ரிபப்ளிக் டே அன்னைக்கு செங்கோட்டையை தாக்கி அங்க இருக்கக்கூடிய இந்திய கொடியை இறக்கி இவர்களுடைய காலிஸ்தானி பிளாகை ஏத்துனாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு சாதாரண தமிழக விவசாயி அப்படிங்கிறவன் எவ்வளவு பெரிய தேசபக்தனாக, தேசத்தை நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனா இப்பேற்பட்டவர்களை எந்த விவசாயமே ஆதரிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள்ட்ட இந்த வீடியோவை போட்டு காட்டி இவங்களை நீங்கள் விவசாயம் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க, அவங்க காரிகாரி துப்புவாங்க. ஏன்னா தேசத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்களை எதிர்க்கக்கூடிய மனப்பான்மையில் தான் அனைத்து விவசாயிகளும் இருப்பாங்க. இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, விவசாய சங்க தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களில் பல பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, அவருடைய கிராஃப், அவருடைய பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது இங்கே மேலே போய்கிட்டு இருக்கு, இந்த ராமர் கோவில் திறப்புக்கு பிறகாக அவரை வீழ்த்தவே முடியாத சக்தியாக அவர் மாறிட்டு இருக்காரு, அவருடைய அந்த பாப்புலாரிட்டி நம்ம கீழே கொண்டு வந்தாகணும், அதற்கு குறுகிய காலம் தான் இருக்கு. என்ன குறுகிய காலம் அப்படின்னா 2024 தேர்தலுக்கு ரொம்பவே கம்மியான கால அவகாசம் தான் இருக்கு. அதற்குள்ள எப்படியாச்சும் இந்த நரேந்திர மோடி அவர்களுடைய செல்வாக்கை, இந்த பாப்புலாரிட்டி, அந்த கிராஃபை நம்ம குறைச்சாகணும் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாருன்னா அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது மக்களுக்கு தெரியும். அந்த வீடியோ பாத்துட்டாங்க. இன்னும் குறிப்பா இவங்க பின்னாடி மிகப்பெரிய போர்ஸ் இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, இவங்க ஒவ்வொரு முறையும் பேட்டி கொடுக்கும் போது பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட நான் இருக்க முடியாது, இந்தியன்ஸ் கூட எங்களால ஒத்துமையாக ஒரே நிலத்தில் வாழ முடியாது அப்படின்ட்டு பேட்டி கொடுக்குறாங்க. இன்னுமே எங்களுக்கு தனி நாடு வேணும், காலிஸ்தான் வேணும், இப்படி எல்லாம் பேசக்கூடிய நபர்கள் தான் இந்த விவசாயிகள். அப் தோ வாத் ஏ கிசானோ கி ஹம் தோ ஹம் ஹமாரி தோ ஜோ இன்டர்நேஷனல் பிராதரி சே வென்தி ஹே ஹம் லோக இன் லோகோ கே சாத் ரஹனா ஹி நஹி சாஹ்தே. எல்லாத்தையும் தாண்டி ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் கார்ல வராரு. மெர்சடிஸ் பென்ஸ் கார்ல வந்து ஐபோனோட அவங்க பேப்பர் படிச்சுக்கிட்டு இந்த மெர்சடிஸ் பென்ஸ் கார் மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு தான் இந்த விவசாயிகள் இருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி இந்த விவசாயிகளுக்கு இந்த பின்னாடி இந்த டூல் கிட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, அனைவருமே டிராக்டரில் வராங்க. சொல்லி வச்ச மாதிரி அனைத்து விவசாயிகளுமே, சோகால்டு விவசாயிகள், இந்த வீடியோவில் நான் விவசாயிகள் விவசாயம் சொல்கிறேன்னா இந்த சோகால்டு விவசாயிகள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சோகால்டு விவசாயிகள் டிராக்டரில் மிகப்பெரிய அளவில்
பஞ்சாப்லேருந்து அணிவகுத்து வந்து இந்த இடத்துல அவங்க குழுமி இருக்காங்க. இதே மாதிரியான போராட்டம், இதே மாதிரி டிராக்டர் அணிவகுப்பு, சோ கால்டு ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறவங்க யூரோப்பில் பல கண்ட்ரீஸில் அட் அ டைம் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போலாண்டில், ஸ்வீடனில், இன்னும் பல யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இதே மாதிரியான டிராக்டர் போராட்டங்கள் நடக்குது. அப்போ இதற்கு பேர் தான் டூல் கிட். ஒரே மாதிரியான செயலை சொல்லி வச்ச மாதிரி யாருடைய தூண்டுதலின் பேர்லயாச்சும் யாராச்சும் போய் பண்ணாங்கன்னா அதற்கு பேர் தான் டூல் கிட். இப்போ இந்த தேசத்தில் நடக்கிற மாதிரியே யூரோப்லயும் நடந்தா அப்போ அதற்கு பின்னாடி யாருக்கா நிறைய சர்வதேச சதி இருக்கு. என்னப்பா இந்த பிஜேபி காரர்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் சர்வதேச சதி, இந்த சங்கிகள்லாம் எப்ப பாரும் எல்லாத்துக்கும் சர்வதேச கை குலிவேன், இது சர்வதேச சதி இது அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்க வேணாம். இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம முன்னாடி எக்கச்சக்கமான டாட்ஸ் இருக்கு, அந்த டாட்ஸை அனைத்து டாட்ஸுமே கனெக்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உண்மை என்ன அப்படிங்கிறது புரிய வரும். யூரோப்ல எதற்காக போராடுறாங்க அப்படின்னு கேட்டா அவர்களுக்கே புரியாது எதற்காக போராடுறோம்னு. யாரோ சொன்னாங்க அங்க வந்து போராடுறோம். எந்த விவசாயி 400,000 கிரேப்ஸ்ல இருந்து தயாரிக்கப்பட்ட அந்த வைன் இருக்கு இல்லையா, 400,000 லிட்டரை தெருவில் ஊத்துறாங்க, என்ன ரீசன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறது வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த நேஷனல்ஸ்க்கு எதிராக ஜார்ஜ் சாரோஸ் அப்படிங்கிறவர் $100 billion நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பகிரங்கமாக சொன்ன ஜார்ஜ் சாரோஸ் எல்லா தேசமும் அழிந்து போக வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு ஃபோர்ஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சாப் விவசாயிகளை பொறுத்தவரை அவர்களுடைய பல டிமாண்ட்ஸ் இருக்கு, அந்த டிமாண்ட்ஸை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நிறைய அன்ரீசனபிளான டிமாண்ட்ஸ் இந்த விவசாயிகள்லாம் விற்கிறாங்க. ரியாலிட்டிக்கு கொஞ்சமும் ஒவ்வாத, ரியல் லைஃப்பில் செயல்படுத்த முடியாத பல டிமாண்ட்ஸை விற்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த டிமாண்ட்ஸ் தான், நீங்கள் WTOலேருந்து வெளில வரணும், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளில வரணும், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் கேன்சல் பண்ணணும், இப்படிலாம் விற்கிறாங்க. அதாவது பஞ்சாப்லேருந்து வரக்கூடிய இந்த ஒரு செட் ஆஃப் சோ கால்டு விவசாயிகள் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் என்ன தேவை அப்படிங்கிறது டிசைட் பண்ணுமா. தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக இங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தா இருக்கட்டும், மற்ற நாடுகள்லேருந்து இன்னும் இந்த டாக்ஸ் குறைவாக ஈஸியாக அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அது மூலமாக லாபம் சம்பாதித்து அது மூலமாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் தான் WTOலேருந்து வெளில வரணும். WTOலேருந்து வெளியில் வந்தால் எப்பேற்பட்ட ரெப்பர்கஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உணராமல் நம்ம பேசுகிறோம், அதுக்கு மீடியா லைம்லைட் கிடைக்குது, மீடியா கவர் பண்ணுது, மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ராகுல் காந்தி போன்ற சில அறிவாளி தலைவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த விவசாயிகள் இது போன்ற அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸ் விற்கிறாங்க. இந்த ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க மட்டும் 2024 ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த விவசாயிகள் கேட்கறாங்க இல்லையா இந்த MSP அதை சட்டமாக நிறைவேற்றுவோம், சுவாமிநாதன் கமிஷன் என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ அதற்கேற்ப MSP நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதே ராகுல் காந்தி அவர்களுடைய காங்கிரஸ் பார்ட்டி 2010 சுவாமிநாதன் கமிஷனை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னவங்க. காங்கிரஸ் பார்ட்டிக்கு அப்பேற்பட்ட அந்த விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பார்ட்டிக்கு அக்கறை இருந்திருந்தா 2010 சுவாமிநாதன் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணா இல்லையா, பண்ணவில்லை. ஏனென்றால் இந்த MSP பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், என்னென்னா நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு முன், நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு பின் விவசாயிகள் எப்படி இருந்தார்கள், இப்போ எப்படி இருக்காங்க பிரித்து பார்ப்போம். விவசாயம் செய்ய என்னெல்லாம் அடிப்படையாக தேவையோ அது அனைத்தையுமே கொடுத்தது நரேந்திர மோடி அரசாங்கம். பயிர் காப்பீடு அப்படிங்கிறது நாங்கள் சமீபத்தில் கூட களத்தில் போய் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எங்களுக்கு லோன் மட்டும் தான் கொடுத்தாங்க தவிர பயிர் காப்பீடு கொடுத்ததே கிடையாது. லோன் கொடுப்பாங்க, அந்த லோனை சரியாக திருப்பி கட்ட முடியும்னா எங்களை டிராக்டரை ஜப்தி பண்ணுவாங்க, நிலத்தை கையகப்படுத்துவாங்க, இப்படி தான் இருந்துச்சு தவிர பயிர் காப்பீடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். அந்த பயிர் காப்பீடை ஃபசல் பீமா யோஜனா மூலமாக அனைத்து விவசாயிகளுக்கும் பெரும்பா இதுவரைக்கும் 500,000 crore பயிர் காப்பீடு திட்டத்தை, அதாவது பயிர் காப்பீடு அமௌண்ட்டை விவசாயிகளுக்கு கொடுத்ததாக நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி வருடத்திற்கு 6,000 அனைத்து விவசாயிகளுக்கும் அப்ளை பண்ண அனைத்து விவசாயிகளுக்கும் கொடுத்தது நரேந்திர மோடி அரசாங்கம். MSP இவங்க சொல்றாங்க இல்லையா மினிமம் சப்போர்ட் பிரைஸ், இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வெறும் 4 பொருட்களுக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் 22 பொருட்களுக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் குறைந்தபட்ச ஆதார விலையை அளிக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தான் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். எப்படி இரட்டிப்பாக்குறது, எப்படி என்றால் இந்த அரிசி இருக்கு இல்லையா இந்த நெல் கொள்முதல் விலை, இந்த நெல் கொள்முதல் விலையை 2 மடங்கு உயர்த்தின பெருமை நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு சாரும். இதே மாதிரி நிறைய மில்லட்ஸ்க்கு, நிறைய தானியங்களுக்கு, நிறைய பருப்பு வகைகளுக்கு என்று 2 மடங்கு 3 மடங்கு என்று இந்த கொள்முதல் விலையை அதிகப்படுத்தின பெருமை நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு சாரும். இதென்ன பெருமை அப்படின்னா அவர்களுடைய கடமை. ஆனால் அதற்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் செய்யவே இல்லை இல்லையா. காங்கிரஸ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்போது மிகப்பெரிய அளவில் இதே விவசாயிகள் எப்போ போராடி இருக்கணும் என்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த விவசாயிகள் புறக்கணிப்பு செய்யப்பட்டார்கள். பேப்பரை திறந்தாலே
என்ன செய்தி வரும்? விவசாயிகள் தற்கொலை, விவசாயிகள் தற்கொலை என்றுதான் வரும். ஆனா இப்ப கடந்த 10 ஆண்டுகள்ல இது போன்ற செய்திகள் எவ்வளவு செய்திகள் பார்க்க முடியுது? மிக மிக குறைவு, குறைந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் விவசாயிகளுக்கு என்ன தேவை? சாயில் டெஸ்ட். சாயில் டெஸ்டுக்கான அவ்வளோ வேலைகளும் நரேந்திரவோட சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. சாயில் டெஸ்ட் பண்ணி இந்த சாயிலில் எந்த விதையை போட்டால், என்ன பயிர் போட்டால் நன்றாக விளையும் அப்படிங்கிற முதற்கொண்டு இந்த விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எல்லாத்தையும் மேலே ஃபார்ம் லாஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. அந்த ஃபார்ம் லாஸ் வேளாண் சட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த வேளாண் சட்டங்களை தான் எதிர்த்து கடந்த முறை இவங்க போராடினாங்க. அந்த வேளாண் சட்டங்கள் என்ன சொன்னதுன்னா, விளைய வைத்தவன் தான் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக எந்தெந்த இடத்துல நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த தேர்தல் வாக்குறுதியில பல அரசியல் கட்சிகளுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருந்தது தான் இவங்க சட்டமாக கொண்டு வராங்க. கான்ட்ராக்ட் ஃபார்மிங், அதாவது நீங்க ஒரு பயிர் விளைவிக்கிறீங்க, அந்த பயிரை நாங்க வாங்கிக்கிறோம், நீங்க போய் விளைவிங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள், ஒரு கார்ப்பரேட் முன் வந்து, உதாரணத்துக்கு ஒரு ஒயின் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, நீங்க கிரேப்ஸ் போடுங்க, நாங்க அதை வாங்கிக்கிறோம். அப்போ ஒரு விவசாயிக்கு அந்த கேரண்டி இருக்கும், நம்ம பயிர் போட்டோம் அப்படின்னா அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், அவங்ககிட்ட வித்தோம்னா நம்மளுடைய பயிர் அப்படிங்கிறது நாசமா போகாது, இந்த இடைத்தரகர்கள்கிட்ட நம்ம வந்து கெஞ்ச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கேரண்டி அவர்களுக்கு இருக்கும். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருந்தது தான். எல்லாத்தையும் மீறி இந்த இடைத்தரகர்களை பத்தி பேசணும் இல்லையா, இந்த இடைத்தரகர்களை இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி நேரடியாக சந்தை மூலமாக பஞ்சாப்லேயோ இல்லை ஹரியானாலேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ வெஸ்ட் பெங்காலையோ விற்கக்கூடிய நிலைமை இந்த ஃபார்ம் லாஸ் மூலமாக ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய விவசாயி பஞ்சாப்லேயோ ஹரியானாலேயோ இல்லை தமிழ்நாட்டில் கூட அவனுடைய விளைபொருளை நேரடியாக சந்தையிலேயே விற்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஆனால் அகைன் டூல் கிட், அந்த டூல் கிட் ஆப்ரேட் ஆகி இது போன்று எந்த செயல்களையுமே செய்யாமல் விட்டாங்க. அந்த 4 வேளாண் சட்டங்களை நரேந்திர மோடி அரசாங்கம் திருப்பி பெற்றுக் கொண்டார்கள். நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக வந்து பேசுறாரு, எங்களால் இந்த சட்டங்கள்ல என்ன நன்மை இருக்கு அப்படிங்கறத மக்கள் கிட்ட புரிய வைக்க முடியல அப்படின்னு அவர் வந்து ஒப்புக்கொண்டார். தோல்வி ஒப்புக்கொண்டார் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஆனால் உண்மையாக பார்க்கும்போது பஞ்சாப்ல தேர்தல் வருது, அதற்காக தான் நரேந்திர மோடி இப்படி பண்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பஞ்சாப்ல இந்த வேளாண் சட்டங்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி பிஜேபி ஜெயிக்க போறது கிடையாது. ஏனென்றால் பிஜேபிக்கு அது நல்லாவே தெரியும், பஞ்சாப்ல நம்மளுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிற ரொம்பவே கம்மி அப்படின்ட்டு. இருந்தாலும் நரேந்திர மோடி எதற்காக பண்றாரு என்றால், அந்த வேளாண் சட்டங்கள் மக்களுக்கு தேவை, அறிமுகப்படுத்து, அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, அதை ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்தி இந்த சோகால்டு விவசாயிகள் அப்பவே என்ன பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்ட களம் என்பது காலிஸ்தானி தீவிரவாதிகளுடைய புகலிடமா மாறி இருந்தது. அப்பேற்பட்ட காலிஸ்தானி தீவிரவாதிகளுடைய புகலிடமாக இருந்த அந்த விவசாயிகள் போராட்டத்தை மட்டுப்படுத்தணும், இந்தியா மீண்டும் 1980களில் பிந்தன்வாலை கையில் இந்த காலிஸ்தானி போராட்டம் மூலமாக எப்பேற்பட்ட அழிவை சந்திச்சது அப்படின்னு தெரியும். அந்த நிலைமைக்கு மீண்டும் இந்தியா தள்ளப்படக்கூடாது என்றால், நான் இது போல 2 வேளாண் சட்டங்கள் திரும்ப வாபஸ் பெற்றேன் என்றால் அது மூலமா எனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டால் பரவாயில்லை, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நரேந்திர மோடி அவர்கள் அப்பவே அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றார். ஆனால் மீண்டும் அந்த வேளாண் சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, அது கூடிய விரைவில் அமல்படுத்தப்படும். இப்போ இந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த முறை போராட்டக்காரர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க மேலாம் இந்த போலீஸ்காரங்க கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸ் எல்லாம் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த முறை எப்பேற்பட்ட அளவில் எந்த ஒரு ஸ்கேலில் பாதுகாப்பு அதிகாரிகள் தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தாலே தெரியும், இவங்க சாதாரணவர்கள் கிடையாது, இவங்க பெரிய ஒரு டூல் கிட் ஆக்டிவிட்டி ஆயிருக்கு அப்படிங்கிறத. எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு டிமாண்டு எம்எஸ்பி. எம்எஸ்பி இப்போ ஆல்ரெடி கொடுத்துதான் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நரேந்திர மோடி அரசாங்கம் 22 முதல் 24 பொருட்களுக்கு எம்எஸ்பி அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதை சட்டமாக இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமாக இயற்றும் போது என்ன பிரச்சனை வரும்னா, நிறைய விளக்கம் நீங்க கேட்டிருப்பீங்க. சட்டமாக இயற்றும் போது ஒரு பொருளுடைய விலை அப்படிங்கிறது டிமாண்ட் அண்ட் சப்ளை அதை வச்சு தான் வரும். ஸோ டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அந்த பொருளுடைய விலையும் ஜாஸ்தியாகும், டிமாண்ட் கம்மியாச்சுன்னா பொருளோட விலையும் கம்மியாகும். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறது சாதாரண காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது, பொதுமக்கள் அனைவருக்குமே டிமாண்ட் அண்ட் சப்ளை லாஜிக் தெரியும். இப்போ நம்ம தக்காளி இருக்கு, தக்காளி விலை ஜாஸ்தியா இருக்கும்போது விவசாயிகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய தக்காளி போட்டுருவாங்க விலை ஜாஸ்தியா இருக்கேன்ட்டு. அந்த தக்காளி அப்படிங்கிற சந்தைக்கு வரும்போது சப்ளை ஜாஸ்தியாகி டிமாண்ட் கம்மியாயிரும், ஸோ விலையும் கம்மியாயிரும். மீண்டும் இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, தக்காளி போடாமல் இருப்பாங்க விலை கம்மியாக இருக்கேன்ட்டு. ஸோ டிமாண்ட் ஜாஸ்தியாகி தக்காளி விலையும் ஜாஸ்தியாக போயிடும். இதனால் நிறையா விவசாயிகள் தக்காளி வந்து ரோட்டில் கொட்டுற கதையெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்பேற்பட்ட ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது எம்எஸ்பி அப்படிங்கிறத கேரண்டீடாக நீங்கள் வந்து சட்டமாக ஏற்றிவிட்டால் யாருக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொன்னால் அனைவருக்குமே பாதிப்பு. இதனால் மற்ற பொருட்களுடைய விலையும் ஜாஸ்தியாகும். இது ஒரு அன்சர்டனிட்டி. இந்த அன்சர்டனிட்டினால் தான் இந்த சுவாமிநாதன் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் படி தான் வைக்க சொல்கிறாங்க எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள். ஆனால் அதற்கு பின்னாடி தான் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதற்கு
இந்த மீடியா மிகப்பெரிய அளவில் லாபிங் பண்ணி விவசாயிகளுடைய அந்த கோரிக்கை அப்படிங்கிறது நியாயமான கோரிக்கை, அவங்க என்ன கேட்குறாங்க இதை தானே கேட்குறாங்க, இது கூட நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னா என்ன ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் என்றால், திரும்பி பெறப்பட்ட வேளாண் சட்டங்களை மீண்டும் சட்டமாக இயற்றினால் இது அனைத்திற்குமே தீர்வு கிடைத்துவிடும். ஏன்னா விளை வைக்கும் போதே அதற்கான விலை கொடுத்து வாங்குபவர் ரெடியாக இருப்பார். ஸோ அவருக்கு டேரக்டாக வித்துடலாம், இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் உள்ளவரும் அவரும் வித்துடலாம், டேரக்டாக சந்தையிலேயே விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விவசாயிக்கு வழங்கப்படும். அதனால் விவசாயிக்கும் அந்த கேரண்டி அப்படிங்கிறதுக்கும், நம்ம பயிர் போட்டோம்னா அதை கண்டிப்பாக வித்துடும், நல்ல விலைக்கு வித்துடலாம். இந்த இடைத்தரகர்களுக்கு கை மாறி 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 கமிஷன் மேலே கமிஷனாக போய் கடைசியாக இந்த இடைத்தரகர்கள் சம்பாதித்து விவசாயிக்கு ஒன்றுமே இல்லாமல் போகாமல் டைரக்டாக விவசாயியே விற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னா அந்த வேளாண் சட்டங்கள் திரும்ப அமலுக்கு வர வேண்டும். அதற்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இப்போ மிகவும் மிகவும் குறைவு. இன்னும் பார்க்க போனால் இந்த விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவர்களே இந்த நுழலும் தன் வாயால் கெடும் அப்படிங்கிற கதையாக அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா தேஜ்வீர் சிங் அப்படின்னு ஒருத்தருங்க, இந்த ஒன் ஆஃப் த ஃபார்மர்ஸ் அந்த ப்ரொடெஸ்டில் இருக்கிற ஒரு ஆள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி ஆர் ஃபைட்டிங் ஃபார் அ ரெஜிம் சேஞ்ச் ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டிஸ், இந்த எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதியாக ஆட்சி மாற்றத்திற்காக நாங்கள் இப்போ போராடி கொண்டிருக்கிறோம். வந்துருச்சா, வெளில வந்துருச்சா, அப்படி தாங்க இருக்குது இந்த விவசாயிகளுடைய நோக்கம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு காணல் இருக்கு இல்லையா, இது அதிகமான நபர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன்னா இந்த இன்டர்நேஷ்னல் லாபிங் அப்படிங்கிற போது யூரோப்பியன் கண்ட்ரீஸில், ஃப்ரான்ஸ் போன்ற கண்ட்ரீஸில் என்ன ஆகுதுன்னா, முட்டை இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான முட்டைகளை எடுத்து பாதுகாப்பு அதிகாரிகள் மேலே எறிகிறாங்க. எந்த விவசாயி, எந்த கோழி பண்ணை வைக்கக்கூடிய விவசாயி, எந்த கால்நடை வளர்ப்பு பண்ணக்கூடிய விவசாயி முட்டையை எடுத்து வேஸ்ட் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் இந்த உலகம் முழுக்க நடக்கக்கூடிய இந்த விவசாயிகள், சோக்கால் விவசாயிகள் போராட்டத்தில் கடந்துகிற எல்லாருமே டுவாகூர் விவசாயிகளும் கிடையாது, அவர்களுக்கு பின்னாடியிலேருந்து இயக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில் வலிமை படைத்தவர்கள். சாதாரண கண்களால் நம்மளால் பார்க்க முடியாவிட்டாலும் நம்மால் உணர முடியும். இந்த உணரணும் என்றால் நம்ம நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அதற்காக தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பஞ்சாபை பொறுத்த வரைக்கும், எதற்காக பஞ்சாப் விவசாயிகள் மட்டும் போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்கம் ஏர்னர்ஸாக இருக்காங்க. விவசாயத்திலேருந்து அதிகமான வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக பஞ்சாபி விவசாயிகள் இருக்காங்க. இது ஆஜ் தக்கில் வந்து ஒரு டேட்டாங்க. பஞ்சாபில் ஒரு மாதத்திற்கு ஆவரேஜாக சராசரியாக ஒரு விவசாயி குடும்பத்தின் வருமானம் என்பது 26,701. இதுவே ஹரியானாவில் 22,841, யூபியில் 8,000 தான், பீகாரில் 7,000 தான், வெஸ்ட் பெங்காலில் 6,000 தான். இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்கம் ஏர்னர்ஸ் எங்கே இருக்காங்க, பஞ்சாபில் இருக்காங்க. யார் போராடுறது, பஞ்சாப் விவசாயிகள். எதற்காக, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு போராடுறாங்க. ஏன் அவங்க போராடக்கூடாதா, அவர்கள் அந்த உரிமை இல்லையா அப்படின்னு கேட்டால், அந்த ஃபார்மர்ஸினுடைய அந்த பிக்சர்ஸை பாருங்கள். கடந்த முறையே என்னென்னா, அந்த விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அதில் காலையில் போராடுவாங்க, காலையில் ஃபுல்லாக ரோடை பிளாக் பண்ணிட்டு வன்முறையில் ஈடுபட்டு போலீஸ்காரங்களை தாக்கி இப்படி வன்முறையில் ஈடுபட்டு அவங்க வந்து போராடுவாங்க. இரவு 5-star ஹோட்டலில், 4-star ஹோட்டலில், 3-star ஹோட்டலில் அவங்க போய் தங்குவாங்க. அந்த தங்கிறதுக்கு அனைத்து விதமான ஃபண்டிங்கையும் பண்ணது ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படிங்கிறத பல விவசாயிகள் அவங்களே வெளியில் வந்து ஓப்பனாக இந்த நுழலும் தன் வாயால் கெடும் மாதிரி திரும்ப திரும்ப அவங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய வாயால் கெட்டுருவோம் அப்படின்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இதற்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் சதி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தவளை வந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு. அதற்கு இது இந்த ஒரு போராட்டம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. டெல்லியில் இந்த ஆளும் அரசாங்கம், அரவிந்த் கெஜ்ரிவால் அரசாங்கம், என்ன எங்களாலாம் அந்த விவசாயிகள் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெல்லியினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய நேஷனல் கேபிட்டலுக்கே இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொன்னால், யாருமே இங்கே பாதுகாப்பாக வாழ முடியாது. இந்த விவசாயிகள் அப்படிங்கிற பேரில் மிகப்பெரிய அளவில் வன்முறைவாதிகள் தான் அங்கே வந்திருக்காங்களே தவிர சாதாரண விவசாயிகள் கிடையாது. எல்லா கேள்வியும் கத்தி கபடாக தான் இருக்கும். சாதாரணமாக நீங்கள் போனால் கூட கத்தி கபடாக தான் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்பேற்பட்டவர்களுக்கு தான் நம்மளுடைய தமிழகத்திலேருந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. ஸோ இந்த ஒரு வீடியோவை அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக தான் உண்மையை உரக்க சொல்ல வேண்டிய கடமையில் நம்ம இருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். இந்த விவசாயிகள் போராட்டத்தை, சோ கால்டு ஃபேக் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்டை தோலெடுத்து காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் இந்த விவசாயிகள் போராட்டத்தை பற்றி நிறைய உண்மையான தகவல்களை உங்களோட பகிர ஆவலோடு இருக்கேன். அதோடய சப்ஸ்கிரைப் பேஸ் ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்டேட்யூன். வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.